வணக்கம். கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு ஹியூமரஸான ஒரு சம்பவம். மலேசியாவை சேர்ந்த ஒரு பெரிய கஸ்டமர், அவங்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 6 மாதமாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருந்தோம். அந்த ப்ராஜெக்டில் முக்கியமான ரிசோர்ஸ் அப்படின்னு பார்த்தா லீட் மாதிரி. லீட்னா நாட் ஜஸ்ட் மேனேஜர், டெக்னிக்கலி ஃபங்க்ஷனலி இந்த மாதிரி எல்லா ரோலையும் பார்த்துட்டு இருந்த ஒரு ஆல் இன் ஆல் அழகுராஜா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் கோயின்சாமின்னு வச்சுக்குவோம். இந்த ப்ராஜெக்ட் 6 மாதமாக நடந்துட்டு இருந்தது, எல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். குறிப்பாக இந்த பர்டிகுலர் பர்சன், அதாவது கோயின்சாமிக்கு வந்து கஸ்டமர் சைடில் ரொம்ப மரியாதை. சொல்லப்போனால் அவங்க பிஸ்னஸ் விஷயமாக இருக்கிற சில சந்தேகங்கள் கூட இவரை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்கங்கிற ரேஞ்சுக்கு நாங்கள் அவரை கிண்டல் அடிப்போம். அந்தளவுக்கு வந்து தேவர் ரெஸ்பெக்டிங் ஹிம், அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து மதிப்பு இருக்கும் கஸ்டமர் சைடில். அந்தளவுக்கு நல்ல பேர் வாங்கியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி அவர் சில அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கினார். அதெல்லாம் நடந்துட்டு இருந்தது, ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது எல்லாமே. இந்த சமயத்தில் அதே கஸ்டமர் என்ன பண்ணார்னா, அந்த பழைய ப்ராஜெக்ட், சின்ன ப்ராஜெக்ட் அது, அதை முடிச்சுட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. நேச்சுரலி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க அந்த பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு பிட் பண்ணுறதுக்கு. 2-3 பேர் வந்து கேட்பாங்க, அதில் யார் பெஸ்ட்டுன்னு பார்த்து அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே நாங்கள் என்ன பண்ணோன்னா, கடகடன்னு ஒரு ப்ரொப்போசல் தயாரித்தோம். அந்த ப்ரொப்போசலில் இந்த ப்ராஜெக்டோட லீட் ரிசோர்ஸாக இந்த கோயின்சாமியை போட்டோம் நாங்கள். காரணம் என்னென்னா, நம்பர் 1, அவர் பெரிய திறமசாலி, அதில் வந்து சந்தேகமே இல்லை. நம்பர் 2, இந்த கஸ்டமருக்கு அவர் ரொம்ப பிடிச்சவர். ஸோ அவர் இருக்கார் லீடில் அப்படின்னு தெரிஞ்சால் பெரிய ப்ராஜெக்ட், சின்ன ப்ராஜெக்டையும் நல்லா பண்ணார், பெரிய ப்ராஜெக்ட் இன்னும் நல்லா பண்ணுவாருங்கிற ஒரு நம்பிக்கையில் எங்களுக்கே அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாங்கள் அந்த ப்ரொப்போசலை தயார் பண்ணோம். ப்ரப்போசலை கஸ்டமருக்கு அஃபிஷியலாக அனுப்புறதுக்கு முன்னால் கஸ்டமர் சைடில் எங்களுக்கு இருந்த கான்டாக்ட் ஒருத்தருக்கு அதை அனுப்பிச்சு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டோம். ஒரு நட்பு அடிப்படையில் அவர் சும்மா ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அவர் எங்களை காண்டாக்ட் பண்ணி என்ன சொன்னார்னா, எல்லாம் ஓகே உங்கள் ப்ரப்போசலில், ஒரே ஒரு விஷயம், இந்த ப்ராஜெக்ட் லீடை மட்டும் கொஞ்சம் மாற்றிருங்களேன் அப்படின்னாரு. எங்களுக்கு வந்து புரியல, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தான் அவர் கோயின்சாமியை வந்து அப்படி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தீங்க, அவர் உங்கள் பிஸ்னஸை பற்றி உங்களை விட அவருக்கு தான் நிறைய தெரியும் அப்படின்லாம் சொன்னீங்க, அந்தளவுக்கு உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, ஆனால் இப்போது அவரை ரிசோர்ஸாக போட்டால் வேண்டாம்னு சொல்கிறீங்களே, இது என்ன ஹியூமரஸாக ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம். அவர் சொன்னார், எங்களுக்கு வந்து அவர் கோயின்சாமி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது, அவர் உண்மையிலேயே இந்த ப்ராஜெக்டையும் இன்னும் சிறப்பாக செய்யக்கூடியவர் தான். ஆனால் இந்த ப்ரப்போசல் எங்கள் சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட போகும்போது அவங்க அதை அப்படி பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, போன ப்ராஜெக்ட்டுக்கும் இந்த கோயின்சாமி தான் வந்தார், இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அதே கோயின்சாமி தான் வராரு, இது என்ன, இந்த கம்பெனியில் உண்மையிலேயே வேறு யாராவது இருக்காங்களா திறமசாலிங்க, இல்லை ஒரு ஆளை நம்பி நடக்குதா, ஒருவேளை இவர் ரிசைன் பண்ணிட்டு எங்கேயாவது வேறு கம்பெனிக்கு போயிட்டாருனா என்ன ஆகும் நம்ம ப்ராஜெக்ட்டு, ஒருத்தரை நம்பி உங்கள் கம்பெனி இயங்குதுங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் வந்துடக்கூடாது, அதனால் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் எங்களுக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக அவர் கொடுத்தார். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மாற்றி கொடுத்தோம், ப்ராஜெக்ட் எங்களுக்கு கிடச்சிது, அதெல்லாம் வேறு விஷயம். அந்த ப்ராஜெக்டில் கோயின்சாமி வந்து ஒரு முக்கியமான பங்கு ஆற்றினார், ஆனால் ப்ரப்போசலில் லீட் ரிசோர்ஸாக அவர் பேர் இல்லை. இது கொஞ்சம் ஒரு வேடிக்கையான விஷயமாகவே எனக்கு பட்டது. ஒரு பெருந்திறமைசாலி, ஆனாலும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுன்னு வரும்போது ஒருத்தரை நம்பி ஒரு கம்பெனி இருக்குது அப்படிங்கிற இம்ப்ரெஷன் இருக்கக்கூடாது. இது ஒரு லெசன் தான் உண்மையிலேயே. கம்பராமாயணத்தில் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கட்டம் வருது. சொல்லப்போனால் இந்த ரியல் லைஃப் சுச்சுவேஷனுக்கும் ராமாயண சுச்சுவேஷனுக்கும் உள்ள பொருத்தத்தை நான் பின்னால் தான் படித்தேன். இந்த இன்சிடெண்ட் நடந்து கொஞ்ச நாள் கழித்து ராமாயணம் படிச்சுட்டு இருந்தபோது இந்த பாட்டு படிக்கும்போது டக்குன்னு தோணுச்சு. என்ன சீன்னா, ராவணன்கிட்ட தூதுக்கு யாரையாவது அனுப்பணும் போர் தொடங்கிறதுக்கு முன்னால். ஆமாம், நான் வந்து சீதையை விடுவிக்கிறேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டான்னா போரை நிறுத்திடலாம், ஒத்துக்கலைன்னா போரை நடத்தலாம். அது ஒரு மரபு, தூதுக்கு யாரையாவது அனுப்பணும். யார் அனுப்பலாம் அப்படின்னு பேச்சு வந்த உடனே முதல்ல அனுமனை பற்றி தான் பேச்சு வருது. ஏன்னா அனுமன் ஏற்கனவே அங்கே போய்
அவங்களுடைய சபையில் நின்று பேசிட்டு வந்திருக்கான் தைரியமாக. அதனால் இன்னொரு தடவை அனுமன் அனுப்பிச்சா சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு வருவான் அப்படிங்கிறது உண்மைதான், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் இப்படி எல்லாரும் சொன்னபோது அந்த இடத்துல ராமர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் அவர் மாறுபடுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாருதி இன்னம் செல்லின் மற்ற இவன் அன்றி வந்து சாருணர் வலியோர் இல்லை என்பது சாரும் அன்றே. ஆர் இனி ஏகத்தக்கார் அங்கதன் அமையும் ஒன்னார் வீரமே விளைப்பரேனும் தீதின்றி மீள வல்லான் அப்படிங்கிறார் ராமர். அதாவது மாருதி இன்னம் செல்லின், போன தடவை நம்ம தூதா மாருதி அனுப்பிச்சோம், சொல்லப்போனால் அவங்க தூதா அனுப்பலை, சீதையை தேடி அனுப்பிச்சாங்க, எதேச்சியாக ராவணன் சபையில் போய் அவர் தூதாவும் மாறிட்டார். போன தடவை நாம் மாருதி அனுப்பிச்சோம், மாருதி இன்னம் செல்லின், அதே மாருதி மறுபடி போனால் மற்ற இவன் அன்றி வந்து சாருணர் வலியோர் இல்லை என்பது சாரும் அன்றே. இந்த அனுமானத் தவிர நம்ம பக்கம் வந்து பேசுறதுக்கு அவங்க சைடில் வேற ஆளே இல்லையா அப்படின்னு பகைவர்கள் நினச்சிக்குவாங்க. ஓஹோ, இந்த மொத்த சபையும் இந்த மொத்த படையும் இந்த அனுமானம் நம்பி தான் இருக்குது போல இருக்கு, நாம் ஏதாவது பண்ணி இந்த அனுமானம் நம்ம பக்கம் வளைச்சிட்டா ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் அவங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம படையை அலட்சியமாக நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க, ஒன்மேன் ஆர்மியாக நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. அதனால் யார் இனி ஏகத்தக்கார், மாருதியை மறுபடியும் அனுப்ப வேண்டாம், வேறு யார் அனுப்புறது, ராவணன் கிட்ட தூதா போகிற அளவுக்கு திறமை உள்ளவன் யார் அப்படின்னு யோசிக்கிறார் அனுமன். ராமர் யோசித்து கடைசியில் அங்கதன் அமையும், அங்கதன் தான் இதுக்கு பொருத்தமானவன். எப்படி அது முடிவெடுக்கிறாரு, மாருதி போக முடியாதுன்னு ஆயிடுச்சு, எவனையோ பிடிச்சி தள்ளி விட்டுறலாமா, ஸ்கேப் கோட் இல்லை, அங்கதன் வந்து பலியாடாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் இல்லை, மாருதி இல்லைன்னு உடனே போன போகுதுன்னு ரெண்டாவது சான்ஸ் அங்கதனுக்கு போகலை, அதையும் சொல்கிறார் ராமர். அப்படி நினச்சிடக்கூடாது இல்லையா, அங்கதன் ஒன்னார் வீரமே விளைப்பரேனும் தீதின்றி மீள வல்லாம். அந்த ராவணன் ஆளுங்க இருக்காங்க பாரு, அவங்கள நம்ப முடியாது, போன தடவையே நம்மளு தூதன்னு சொல்லிட்டு தான் போனான், ஆனால் அவனை பிடிச்சி வாலில் நெருப்பு வச்சாங்க அவங்க. இப்போ அங்கதன் அனுப்பிச்சா அங்கதனுக்கு ஏதாவது செய்வாங்க. அதனால் என்ன பண்ணணும்னாம ராவணன் கிட்ட போய் ஒருவேளை ராவணன் கோஷ்டி ஏதாவது கலாட்டா பண்ணி ஆபத்து விளைவிக்க எண்ணினாலும் தீதின்றி மீள வரலாம், எந்த தப்பும் இல்லாமல் எந்த தீங்கும் இல்லாமல் மீண்டு வந்துடுவான். நான் சும்மா அங்கதனை செலக்ட் பண்ணலை, அங்கதனை நான் செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம்னா, அங்கதன் வந்து ராவணன் படையினர் ஏதாவது தீங்கு விளைவித்தாலும் அதை பெரிய ஒரு விஷயமாக நினைக்காம அதிலிருந்து தப்பிச்சு வந்துடக்கூடிய திறமை அங்கதனுக்கு இருக்குது அப்படிங்கிறாரு ராமர். ரொம்ப அருமையான பாட்டு, கிட்டத்தட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் லெசன். மாருதி இன்னம் செல்லின் மற்ற இவன் அன்றி வந்து சாருணர் வலியோர் இல்லை என்பது சாரும் அன்றே, ஆரினி ஏகத்தக்கார் அங்கதன் அமையும் ஒன்னார் வீரமே விளைப்பரேனும் தீதின்றி மீள வல்லான் அப்படிங்கிறது இந்த பாட்டு. நன்றி.